பயப்படாதீங்க மாமா. ஷட் அப், அமைதியிரு, கவலை செய்ய கூடாது. யோசிக்காதீங்க, எல்லாரும் என்ன நம்புங்க. ஹலோ சார், நாங்க உங்க பொண்ண கடத்திருக்கோம். உங்க பொண்ணு மேல ஒரு விரல் கூட படாது. நீங்க போலீஸ் போவேனா? ஏன்னா நாங்க யாரும் கிரிமினல்ஸ் கிடையாது, இது ஒரு நல்ல நோக்கத்தோட தான் செஞ்சுட்டு இருக்கோம். தம்பி, ஏ பொண்ணு ஒண்ணு செஞ்சிடாதீங்க, தயவு செஞ்சு. அதான் சொல்றேன் சார், நாங்க ஒண்ணுமே செய்ய மாட்டோம். அதே மாதிரி நீங்க முட்டாள்தனமா எதுவும் செய்யக்கூடாது. தம்பி, உங்களுக்கு என்ன வேணும்? நான் ஒரு சாதாரண பேங்க் மேனேஜர். என்னங்க பேங்க் மேனேஜர் சாதாரணங்கிறீங்க? தம்பி, நான் ரொம்ப பயந்த சபாவம். என் வண்டி திருட்டு போனப்ப கூட நான் போலீஸ்ட போனது. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. போடா போடா, எங்க கொஞ்சம் டீப் பிரீத் எடுங்க. என் பொண்ணு ஒண்ணு செஞ்சுட்டாங்க தம்பி. ஐயோ, நாங்க ஒண்ணுமே பண்ண மாட்டோம், நீங்க பயப்படாம கேஷ் வித்ரா பண்ணுவீங்க. இருங்க, அப்பா கொஞ்சம் தைரியம் சொல்லுமா. நீங்க பயப்படாதீங்கப்பா, தைரியமா இருங்க. ஓகேவா சார்? ஓகேவா சார்? ஓகே ஓகே ஓகே. இந்த அஞ்சு விதிகளை ஃபாலோ பண்ணா கிட்னாப்பிங் ஒரு அருமையான விஷயம். ஃபர்ஸ்ட் ரூல், முதல் விதி, அதிகாரத்தில் கை வைக்க கூடாது. நோ பவர் ஹவுஸ். பெரியாளுங்க பசங்க கடத்தினா ஆபத்து பல மடங்கு அதிகம், நமக்கு தான் தேவையில்லாத டென்ஷன். செகண்ட் ரூல், கொள்வேன்னு மிரட்டக்கூடாது. நோ அன்வான்ட் ஸ்கேன். ஏன்னா காலங்காலமாக மக்கள் படம் பார்த்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க, அவங்க தேவையில்லாமல் கொள்வேன்னு சொல்லி மிரட்டி பதட்டப்பட வைக்கக்கூடாது. தேர்ட் ரூல், அவங்களால என்ன முடியுமோ அதை தெளிவாக கெஸ் பண்ணி கேட்டு வாங்கிக்கணும். நம்ம அதுக்கு மேலே கேட்டால் அவங்க போலீஸ் போவாங்க, நமக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை. அண்ட் நாலாவது ரூல், எக்காரணம் கொண்டும் ஆயுதம் ஏந்தக்கூடாது. நோ வெப்பன்ஸ். ஏன்னா எந்த ஆயுதம் ஏந்திரமோ அதாலே நமக்கு சாவுன்னு சொல்லி ஸ்டாட்டிஸ் சொல்லுது. அண்ட் தென் ஃபிஃப்த், இதாக ரொம்ப முக்கியமானது, ஒருவேளை சொதப்பிட்டா ஒர்க் அவுட் ஆகாட்டி கூச்சமே படாமல் பின்வாங்கிடணும். வீரம் அறவே கூடாது. பாஸ், கிட்னாப்பிங் ஸ்பெல்லிங்கே தப்பு பாஸ். ஏய் அடா, உனக்கு புரியலன்னு சொல்ல, அவரே இப்போதான் ஆரம்பிச்சிருக்காரு. நோ, ஐ கம்ப்ளீட். இந்த அஞ்சு ரூல்ஸ் எல்லாம் பொருந்தும், இதுக்கு மேல கத்துக்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்லை. பாஸ், அடுத்த ப்ராஜெக்ட் எப்போ பாஸ்? டேய் பல்ல உடைச்சிடும், ஓடா. டேய் ஹலோ, நாளைக்கு காலையில் 6 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா நம்மெல்லாம் ஒரு டீம், இல்லைனா தட் மீட்டிங்கை மறந்துடுங்க. மாமா,
இத்தனை மென்டல்ஸ் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? போய் கடத்திருக்கிறோம் ஓபன் கங்கம் ஸ்டார். அப்பா அப்பா லைன்ல. ஹலோ சார். ஆ நாங்க தான் பேசுறோம். வந்துட்டோம். எங்க? ஆ ஓகே. நீங்க எல்லாம் பாருங்க, சீக்கிரமே போலீஸ் கிட்ட மாட்ட போறீங்க. ஏண்டா நீ ஏபே போட்டு குடுக்க போறியா? போட்டெல்லாம் குடுக்க மாட்டேன், சும்மா ஜெனரலா சொன்னேன். ஏண்டா அப்படி சொல்ற? இதோ சரியான விஷமா இருக்கும் போல இருக்கு. நேரா போயிட்டு லெஃப்ட்ல பண்ண உங்க அப்பா இருப்பாரு. இந்த இதை வச்சு. நோ தேங்க்ஸ். சொத்துக்கு நாம் புடுங்கறது அது உன் இஷ்டம். ஏய் வெளியிலும் கூட பார்க்க மாட்டேன். பஸ் அமைதியா இருங்க பஸ். ஏண்டா ஏய் இவ்வளவுதான் வேலை போச்சு? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு வேலை போனால் மட்டும் என்ன தெரியல இவ்வளோ சீனை போடுறான். எனக்கு வேலை போனப்போ உனக்கு வேலை இருந்ததுல, இப்போ என்ன நிலமை? எப்படி வீடு வாடகை கட்டுறது, சோத்துக்கிறது, தம்மு தண்ணி மற்றதெல்லாம் போகிறதுக்கு புதுசாக ஒரு அகதி வேற. பஸ் அகதினு எல்லாம் சொல்லாது. ஆ ரோஸ்த பாரு, அத்தை வேலை சோத்துக்கு வைக்கல. மிஸ்டேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் வெரி மச். உனாச்சும் புரியுது நான் ஏன் சொதப்புறேன்னு தெரியல மாமா. நீங்கள் ஏன் இப்படி சொதப்புறீங்கன்னு ஒரு வேளை என்கிட்ட ஏதாவது பிரச்சனை இல்லையா? நல்லா யோசிச்சுப்பாரு. நல்லா யோசிச்சு பார்த்தேன் மாமா, பிரச்சனையே கண்டுபிடிக்க முடியல. நல்லா யோசிச்சு பாரு சார், இது நம்ம வாழ்க்கை பிரச்சனை, லைஃப் மேட்ரு, புரியுதா? நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன் மாமா, எனக்கு தெரியல. போஷாலு நீ ஒரு வேஸ்ட் ஃபிகர் ரீ. ஆமாம் மாமா, நான் ஒரு வேஸ்ட் ஃபிகர் தான். சில்லறையே தர மாட்டான்டா. சில்லறலப்பா. ஏய் அவன்டா சில்லறை இல்லைன்னு சொன்னது அவனா? சார் உட்கார உட்கார. விட்ற மிச்சது பருப்பு ஆயிட்டு வாங்கிட்டேன். ஏய் இன்னொரு வாட்டி அவனாவது சில்லறைன்னு சொன்னீங்க கொன்றுவன்டா. ஏய் அதே நினைச்சு ஃபீல் பண்ணாதடா. போன வாரம் என்ன கூட தான் ஒரு பொண்ணு அங்கிள்னு சொன்னிச்சு, நான் என்ன ஃபீல் பண்ணேன்? நீ செதற்காய் அடிக்க ஏன் வீர்பாட்டில் கிடைச்சது? ஏய் என்ன ரவுசா, ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை,
அம்மா அவங்க நம்பாத பிரச்சனை காசுகா எதுமே பண்ணிருந்தா ஒரு மாதிரி போர் அடிக்கும்ல புரியுதுல நான் என்ன சொல்ல வரேன்னு அம்மா இப்போ புது ஆளுங்க கிட்ட உடனேட்காத மூடினு சொல்ல தெரியாதே அடடா வா அடடா வா பொம்பளை டம்பர் கூ தெரியும் சார் யார்கிட்ட பேசுறீங்க மாமா நீ ஒரு வேஸ்ட் பீசியா சாவச்சிரு பேசாத பேசாத நல்ல மாமாக்கு ஒரு சூடு எக்கேடோ கிட்ட போ ஃபீமேல் ட்ரபிள் சார் யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க சாரி உங்களுக்கு தெரியாதுல்ல தெரியாது அது ஷாலுன்னு ஒரு பொண்ணு அவ எங்கன்னு மட்டும்தான் தெரியவா என்னோட என்னோட ஃப்ரெண்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் நான் மனசு விட்டு பேசுது அவகிட்ட மட்டும்தான் போய் போய் இப்படி ஒரு லூஸுக்கு வந்து பார்க்கப்பட்டுட்டேன் ஷாலு ரொம்ப டீசண்டான பொண்ணு இந்த ட்ராயிங் பாருங்க அதான் ஷாலு பாஸ் செம்மையாக இருக்காங்க பாஸ் சார் இது ஒரு மனநோய் நீங்கள் டாக்டரை பார்க்க தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் டேய் மூஞ்சி பேத்துருவேன் ஏய் இருடி இருடி கூல் கூல் ஷாலு வந்துட்டானுங்க டாக்டர் பாரு மண்ணாக்கிட்டே பாருங்க விளையப்படா விளையப்போ ஆக்சுவலாக நீ டாக்டர் பார்க்கணும்னு சொன்னல அதான் கொஞ்சம் கோவப்படுறேன் அவள் கொஞ்சம் எமோஷனல் டைம் அதெல்லாம் போய் பார்த்துட்டேன் டாக்டர் குணவாடின்னு சொல்லி மாத்திரலாம் கொடுத்தாரு நானும் சாப்பிட்டேன் அப்புறம் ஷாலெல்லாம் போர் அடிச்சு போச்சு மாத்திரை சாப்பிட்ற விட்டேன் ஐ லைக்கிங் இட் பேசிக்கலி இந்த நோய் உங்களுக்கு எப்படி வந்துச்சு என்ன பண்ண பாஸ் வரும் டச்சி சுமாரா சார் நாங்கள் கிளம்புறோம் ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சு சார் உங்களுக்கு வேலை போச்சுன்னு சொன்னார் உர்ரா நம்ம அண்ணன் தானே நீங்கள் மூணு பேரும் இப்போ நோ ஜாப் பொசிஷன் தானே இருக்கீங்க உங்களுக்கு வேற ஏதாச்சும் தொழில் பண்ணலாம் ஐடியா இருக்கா ம் இல்லை சார் நான் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணிருக்கேன் அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ என்ன சார் வயசாச்சு அதுக்குள்ளே வேலைக்கெல்லாம் போயிட்டு நீங்களும் இப்போ ஃப்ரீயாக சும்மா தான் இருக்கிறீங்களா சார் நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் என்ன பைத்தியம் நினைப்பீங்க சாச்சே அப்படிலாம் நாங்கள் நினைக்க மாட்டோம் சார் இருந்தாலும் உங்ககிட்ட சொல்கிறோம் என்னமோ தெரியல உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது என் தொழில் என்னென்னா கிட்னாப்பிங் சொல்லலாம் தமிழில் ஆள் கடத்தல் சார் இதெல்லாம் நீங்கள் பண்ணதா நோனோ இதெல்லாம் எப்படி பண்ணக்கூடாதுன்னு ஸ்டடி பண்ணது நான் பண்ணதெல்லாம் பேப்பரில் வராது மொக்கியாக பண்ணால் தான் பேப்பரில் வரும் சார் எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு நான் கிளம்பணும் ட்ரிங்க்ஸுக்கு தேங்க்ஸ் டேய் பார்க்கலாம் வா ஏய் என்ன பயந்துட்டீங்களா சீ சீ அதெல்லாம் இல்லை சார் ஏய் போடும் ஏய் ஏன் காசு தான் குடிச்சிங்க அப்போ ஏன் காசு தான் சாப்பிடணும் ஹாய் ஹாய்ங்க என்ன லவ் பண்ணு சாரி என்ன லவ் பண்ணுன்னு சொன்னேன் லவ்லாம் கஷ்டங்க நம்ம வேணா ஸ்ட்ரெயிட்டாக அடுத்த கட்டத்துக்கு போ என்னங்க பேசிட்டே இருக்கும்போது பொருள் எடுக்கிறீங்க என்ன லவ் பண்ணலாம் கை அறுத்துக்குவேன் என் சாவுக்கு நீ தான் காரணம் நீங்கள் லூஸாங்க நீங்கள் காலையில அலாரம் வச்சு எந்திரிச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்ன பார்த்து கேள்வியா இது இல்லங்க நீங்க நைட் ஷிப்ட்ல வேலை பாக்குறீங்களோன்னு நினைச்சேன் ஏன் அப்படி நினைக்கிற இல்ல ஏன் அப்படி நினைக்கிற எல்லாரும் வேலை பார்த்தாவணுமா டெய்லி திங்கணும் பேலணும் நடுவில் கொஞ்சம் வேலை இதானே உங்கள் கான்செப்டு அப்படி இல்லைங்க பாஸ் என்ன இல்லைங்க பாஸ் சும்மா எவனை பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு தோதரம் பிடிச்சவனுங்க ஏங்க எப்படி பேசுகிறீங்க வேற எப்படி சொல்கிறேன் டெய்லி பேப்பர் படிக்கிறியா அது என்னங்க டெய்லி டேட்டை மாற்றி விற்கிறாங்க அதெல்லாம் படிக்கிறதே இல்லைங்க அதான் நீ நல்லா இருக்கிற டெய்லி பேப்பர் படித்து பாரு மென்டலாயிருவேன் இவன் பொண்டாட்டி அவனோட அவன் பொண்டாட்டி இவனோட கள்ளக்காதலன் கள்ளக்காதலி பேங்க் திருட்டு பைக் திருட்டு நகை திருட்டு போதாதுன்னு சாமியார் மடத்தில் நடிகை நடிகை மடியில் சாமியார் இந்த ஹீரோயினா அந்த ஹீரோ லவ் பண்ணுறது அந்த ஹீரோ வேற ஒரு நடிகை லவ் பண்ணுறது அந்த நடிகை வேற ஒரு டேரக்டர் வச்சிருக்கிறது இது போதாதுன்னு சின்ன பசங்க கொலை பண்ணுறானுங்க தற்கொலை பண்ணிக்கிறானுங்க டுவெல்த்து ஃபெயில்னா தற்கொலை டிகிரி ஃபெயில்னா தற்கொலை வேலை கிடைக்கலாம் தற்கொலை கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கலாம் தற்கொலை மாப்பிள்ளை கிடைக்கலாம் தற்கொலை
ஒரு வேலை கல்யாணத்துக்கு பொண்ணு கிடச்சா டைவர்ஸு, மாப்பிள்ளை கிடச்சாலும் டைவர்ஸு, தும்முனா டைவர்ஸு, இருமுனா டைவர்ஸு, கொரட்டை விட்டா கூட டைவர்ஸு. இதுக்கு மதியில் மாமியார் மருமகளை இருக்கிறது, மருமக மாமியார் இருக்கிறது, மாமா மச்சானை வெட்டுறது, மச்சான் மாமனை வெட்டுறது, பிடிச்ச பொண்ணு முஞ்சில் ஆசிட் அடிக்கிறது, இப்படி எல்லாத்தையும் நாட்டு நடப்பெல்லாம் படித்து முடிச்சு மொத பக்கத்துக்கு நாரி போய் வந்தேன்னு வச்சுக்கோ. சென்னையில் வெயில் 110 டிகிரின்னு போடுவான். மனுஷன் எதுக்கு வேலை பார்க்கணும் சொல்லு. நீங்களும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வேலை பார்க்குறீங்களே. ஆ, யார் சொன்னான்? கேஸ்வே முன்னாடி சொல்லியிருந்தா இந்த மாதிரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கார் பார்க் பண்ணுற வேலைன்னு. தெரியும்னு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, இவ்வளோ தூரம் ஃபிலாசபிலாம் பேசியிருக்க மாட்டேனே. பரவாயில்லைங்க, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சா? ஆஹா. ஏங்க, நீங்கள் வேலைக்கு போகும்போது என்னையும் கூப்பிட்டு போங்க, நான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பார்த்ததே இல்லைங்க. ஜாக்வார் காத்திருமா உனக்கு? அந்த கார் எப்போவுமே டிரைவர் இல்லாமல் வராது தெரியுமா? எப்போவுமே டிரைவரோடு வர்றதால அந்த காரை பார்க் பண்ணுற பாக்கியம் மட்டும் எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் ஒரு நாள், அந்த ஒரு நாள், ஒரு வெள்ளை கலர் ஜாக்வார் கார் அப்படியே என்னை பார்த்து வந்தது. ரொம்ப முக்கியம் என்னன்னா, டிரைவர் இல்லை, ஓனர் கார் சாவியை என்கிட்ட கொடுத்துட்டு போனார். என்னால் நம்பவே முடியலை. அப்படியே ஸ்லோ மோஷனில் கதவை திறந்து பொறுமையாக ஏறி உட்காந்தேன். ஐயோ, அப்படியே ஸ்டேரிங்கை தடவி கொடுத்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணா, ஐயோ, நான் காரா ஓட்டுறேன், கடவுளையே ஓட்டுறேன். அப்படியே பொறுமையாக வளைஞ்சு வளைஞ்சு அழகா கார் ஓடல பாஸ், மிதக்குது. அப்படியே கொண்டு போய் நிறுத்தினேன். அப்போ தான் சனி வேலை செஞ்சான். இனி இந்த வாய்ப்பு எப்போ கிடைக்க போகுது? எறா வண்டியன்னு சொன்னான். என்ன பண்ணீங்க பாஸ்? இப்படியே அந்த கார் எத்தனை சூப்பராக ஒரு ரவுண்டு போனேன். ரவுண்டா? ரவுண்டுன்னு சொல்ல முடியாது. ஹோட்டல் கேட்டை தாண்டி ஒரு 100 மீட்டர் போனேன், போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அப்போ வேலை போச்சா? நாங்கள் லூசுக்கு மூட்டை மாதிரி கேட்குறீங்களே. சரிங்க, எங்கள் பரம்பரையில் இவனுமே காரை கழுவுனது கூட கிடையாது. அப்படிப்பட்ட பரம்பரையில் வந்துட்டு இப்படி ஒரு காரை ஓட்டியிருக்கேன்னா அதுக்காக ஒரு வேலை இல்லை, 100 வேலை கூட போகலாம். உங்கள் திங்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாஸ். 9th hour கோயில் கட்டினவனுக்கெல்லாம் என் திங்கிங் ரொம்ப பிடிக்கும். நம்ம இடத்துக்கு வந்துட்டோமா? வந்தாச்சு வந்தாச்சு. என்கிட்ட ஃபோனில் பேசுனது உங்களுக்கு ஆப்போசிட் தான் உட்காந்துருக்கேன். ஹலோ சார், ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய ப்ரொப்போசலுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு. எங்களை மீட் பண்ண வரதுக்கு 50,000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்க. ஆ, கொண்டு வந்திருக்கேன். கஷ்டப்படாதீங்க, நானே எடுக்கிறேன். உங்கள் பேர் என்ன? என் பேர் நம்பிக்கை கண்ணன். நம்பிக்கை கண்ணனா? ஆமாங்க, நம்பிக்கை கண்ணன். சொல்லுங்கள் நம்பிக்கை கண்ணன், எதுக்காக எங்களை மீட் பண்ண சொன்னீங்க? எனக்கு ஒருத்தோட பையனை கடத்தணும். என் பையனை கடத்தின மாதிரி? ஏன்? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா பழி வாங்கணும், அவ்வளோதான். எங்களுக்கு 2 கோடி நஷ்டம் சார். பிஸ்னஸை அவரால் படுத்துருச்சு, அதுக்கு பதிலடி கொடுக்கணும். யார் அவர்? மினிஸ்டர் ஞானோதயம். அவர் பையனை கடத்தணும். சாரி சார், எங்களால் பண்ண முடியாது சார். ஏன் முடியாது? 2 கோடினா சும்மாவா? அமைதியாரு, உனக்கு தெரியாது. என்ன தெரியாது? 10 கிலோ கடத்திருந்தா பெயில் எடுக்க கூட காசு இருக்காது. டேய் சுமாரா, டேய் லூஸ் மாதிரி பேசாதீங்கடா. பண்ணுறதை பண்ணுறோம், ஒரே அடியில் 1 வருஷம் ஓட்டணும், வாரத்துக்கு ஒன்று கடத்திட்டு, இதெல்லாம் ஒரு பொழப்பா. டேய் சார், எங்களால் பண்ண முடியாது, நீங்க கிளம்பலாம். சேகர் ட்ராப் பண்ணிடு சார். இப்போ நம்ம மூஞ்சிலாம் அவருக்கு தெரியும், அவர் கேட்கறத பண்ணி கொடுக்க தான் கரெக்ட். அவசியம் இல்லை சேகர், நம்ம இருக்கிற இடம் தெரியாத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. அவருக்கு வழி தெரியக்கூடாது. அதான் கோயமேடு தாண்டி நெற்குன்றம் கோல்டன் ஈகிள் ரைட்டு, அங்கேருந்து 3வது லெஃப்ட்டு, அதுலேருந்து ரைட் எடுத்து நேராக போனால் ஈபி ஸ்டேஷன், ஈபி ஸ்டேஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்து நேராக போனால் கவிமணி சாலை, கவிமணி சாலையில் இருக்க சின்ன பிரிட்ஜை தாண்டி நேராக போய் லெஃப்ட் எடுத்தோம்னா மஞ்சள் கலர் வீடு, அதில் உள்ளே வந்தால் மாடி வீடு தானே. பாஸ், இவர்கிட்ட ஏதோ சக்தி இருக்கு. நீ தானே போன? போ
நெருங்க முடியல. அதே நேரத்துல எதுவும் பண்ணாமலும் இருக்க முடியல. லஞ்சம் கொடுக்க எங்களை ஏன் சார் வர சொல்லணும்? அப்புறம் அவரே எங்களை பிடிச்சு கொடுக்கணும் சார். நீங்க பண்றது தப்புதான், ஆனா அதுல ஒரு நேர்மை இருக்கு. அவங்க பண்றது சரினாலும் அதுல ஒரு துரோகம் இருக்கு. அந்த துரோகத்தால எங்க அண்ணன் வாழ்க்கையே வீணா போச்சு சார். ப்ளீஸ் சார், உங்களை நம்பி வந்திருக்கேன், என்னை கைவிட்டுறாதீங்க. மாமா, அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீ ஆம்பள மாமா, தைரியமா பண்ணு. நான் இருக்கல்ல, பேசாம பண்ணி பார்க்கலாமா? அதான் ரூல் நம்பர் 5 இருக்குல்ல, சொதப்பனா ஃப்ரீயா விட்டுலாம். ஒரு கோடி, ரெண்டு கோடி, மூணு கோடி. வீட்டுக்கு ஃபோன் பண்ணியாச்சா? தம்பி, இப்போ இது ஓன் பிளான் கிடையாது, எங்கள் பிளான். நாங்கள் கேட்க பொறுத்து 2 கோடி. சாதாரணமாக 50,000 கடத்தினா 1,000-2,000 டிப்ஸ் கொடுத்து வளர்க்கும். இப்போ இது 2 கோடினால உனக்கு 2 லட்சம் ரூபா வரைக்கும் தரேன். இருக்கிற வரைக்கும் சிரமம் கொடுக்காமல் இருக்கணும், புரியுதா? என்ன ஆங்கிரி மேன், கோர்ட்டில் என்ன முடிவு எடுத்துறீங்க? நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. நாங்கள் ஒரு 2 கோடி தான் எதிர்பார்க்குறோம். தயவு செஞ்சு போலீஸ்ட்டு போயிடாதீங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறோம். என்னமாமா கட் பண்ணிட்டான்? ஃபேஸ் டைக்கு ஃபோனை கட் பண்ணிட்டான் உங்கப்பன், லூஸாக இருந்தாலு. ஏய் எடு, என்ன சொன்ன? டிவியை பாருங்கடான்னு சொன்னேன். தேர்தல் நேரத்தில் சட்டம் ஒழுங்கு தன்னுடைய இரும்பு பிடியை தளர்த்திருக்கின்ற நேரம் பார்த்து சமூக விரோத கும்பல் தன்னுடைய கைவரிசையை காட்டியுள்ளது. நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சட்டப்படி நடவடிக்கை எடுத்து என் மகனை மீட்டாலும் மீட்பேனே தவிர அவர்களுக்கு வளைந்து கொடுத்து போக மாட்டேன். அமைச்சர் ஞானோதயம் மனு தாக்கல் செய்த மாமா, இவங்களை இப்படியே விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடலாம். ஆபத்துக்கு பாவம் இல்ல. என்னது இது? என்ன, எதுக்கு இப்ப சிமெண்ட் டிஸ்ல வந்த? வாழ்றாயா? இந்த டென்ஷன்ல இருக்கியே, கொஞ்சம் கூல் பண்ணலாம் தான் இந்த டிரெஸ் போட்டு வந்தேன். முதல்ல டிரெஸ் மாத்து, கொஞ்ச நேரத்துக்கு பேசாது. நான் ஃபோன் பேச போகிறேன். நான் சிக்னல் காட்டினேன்னா என் கழுத்தை பிடிச்சின்னு இருக்கணும், இப்படி பிடிக்கணும், புரியுதா? கொல்ற அளவுக்கு இல்லை, பேசுகிற அளவுக்கு. எங்க பேசு, என் வழி தனி வழி. இதுதான், புரியுதா?
காயின் கொடுங்க. இவனை பேசாம நம்மளோட சேர்த்துக்கலாம் மாமா, கலக்குறான். ஹலோ. ஹலோ அண்ணா, அம்மா கூப்பிடுங்க. ஆ இருங்க தம்பி, இதை கூப்பிடுறேன். அருமை அம்மா, அம்மா அருமை எங்கடா இருக்க? அம்மா என்ன பண்ணிச்சிருக்கம்மா? அம்மா ஏன்டா அப்படிலாம் பேசுற? சாப்பிடுற முன்னாடி ஒரு வாட்டி உன் குரலை கேட்டுட்டு. அப்படிலாம் சொல்லாதடா அருமை, அப்படிலாம் பேசாதடா. அந்த கூறுகட்ட மனுஷனுக்கு மகனா பிறந்துட்டு தலைவர் வீட்டுக்கு போய் கூச்சல் கச்சல் போட்டாதம்மா. அப்ப பாவம்மா, பிரச்சனை பண்ணாதம்மா, செத்தலு வருதுமா? அப்படிலாம் பேசாதடா வருதுமா? ஒரு டீ சொல்லு. காப்பாத்துக்கையா, காப்பாத்துக்கையா, உங்க பேரை காப்பாத்துக்க என் பையன் தான் கிடைச்சல. ஐயா ஐயா, அவங்க அப்பா பாவீங்க. அப்படி கேட்டு நடந்துக்கோங்க. நாளைக்கு சண்டே லீவு, நாங்கள் வேலை செய்ய மாட்டோம். திங்கக்கிழமை காலையில் குறியில் உங்களுக்கு ஃபோன் வரும், அதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். அதை அப்படியே செஞ்சீங்கன்னா போதும். ஃபோன் வந்தவொடனே காசு கொடுக்கலாம் மாதிரி பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம், காசை பையனோட அம்மா தான் கொண்டு வரணும். ஆல் கண்டிஷன்ஸ் அப்ளை. நீ யார் என்னன்னு தெரியாமல் விளையாடிக்கிட்டு இருக்க. நீ மட்டும் எங்க ஹலோ. நான் ஞானோதயம் பேசுகிறேன். தெரியுது, சொல்லுங்க மச்சான். திங்கக்கிழமைக்குள்ளே காசை கொண்டாந்து கொடுக்கணுமா? ஃபோனில் என்ன மிரட்டுறான் ஐயா, அதுக்குள்ளே அவங்கள பிடிக்கணும். அதான் உங்கள் தலைவர் போலீஸ் எல்லாம் வேணால் சுமூகமாக முடிச்சுக்கன்னு சொல்லிட்டாரு மச்சான். என்னத்தையா சுமூகமாக முடிக்கிறது? ஆ, அவங்ககிட்ட போய் என்ன பணத்தை கொடுத்து கெஞ்சி ஐயா என் பிள்ளைய விட்டுறேன்னு கேட்க சொல்கிறியா? நாங்கள் எங்கே சொல்கிறோம் மச்சான், உங்கள் தலைவர் தான் சொல்கிறார். யோ, தலைவருக்கு ஏன் நியூஸ் போகுது? அவங்கள நீங்களே பிடிச்சிட்டிங்கனாக்கா தலைவர் ஏன் கேள்வி கேட்க போகிறாரு? அவங்கள பிடிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு மச்சான். நான் என்ன சொல்ல வரேன்? சார், இது ரொம்ப சின்ன ஃபோன் சார், இதை ட்ரேஸ் பண்ண சிப்பெல்லாம் வைக்க முடியாது. இப்போ என்ன பிடிக்க முடியுமா முடியாத? இந்த பாருங்க மச்சான், டென்ஷன் ஆகாதீங்க, போய் உட்காருங்க. நாலு நாளாக இதே தான் சொல்லிட்டு இருக்க, ஒரு வேலையும் பார்க்க முடியல என்ன மச்சான். எங்களை எங்கள் வேலையை செய்ய விடுங்க, போய் உட்காருங்க. அரசியலில் நேர்மையாக இருக்குன்னா பொண்டாட்டி புள்ளுக்குட்டிலாம் இருக்கக்கூடாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெண்டு பைக் எப்பவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் ஒரு காரும் ஒரு ஜீப்பும் யாருக்கு தெரியாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். நீ போகிற காரில் ஒரு ஜிபிஎஸ் வச்சுருக்கோம், அது நீ எங்கே இருக்குங்கிறது எங்களுக்கு சொல்லிடும். புரியுதா? பயமாக இருக்கண்ணு, ஏதாவது குந்தம் குறை பண்ணி என் பிள்ளை உசுரோட விளையாடிடாதீங்கண்ணே. இந்த வர சுமதி, உன் புள்ள உன் கைக்கு கிடைச்ச அப்புறம் தான் போலீஸே உள்ள வரும். அது வரைக்கும் நாங்கள் இருக்கிறத மறந்து எந்த இந்த அவங்க தான் பேசு பேசு. ஹலோ. ஆ வணக்கம்மா, உங்கள் பையன் சௌக்கியமா இருக்கா? அவட்ட கொஞ்சம் பேசுறீங்களா? மா, எதுவும் சொல்லப்பிடாதம்மா. அருமை அருமை, எப்படிப்பா இருக்க? உங்கள் பையனுக்கு ஒன்றும் இல்லைம்மா, அவர் நல்லாவே இருக்காரு. ஃபோனை மட்டும் உங்கள் டிஜி போலீஸ் அண்ணன் கிட்ட கொடுங்க. உங்ககிட்ட தான் பேசணுன்றாங்க. என்கிட்டயா? ஹலோ டிஜி சார், உங்கள் தங்கச்சி எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க? இங்கே பாருப்பா, நான் இங்கே டிஐஜியாக வரல, என் தங்கச்சிக்கு அண்ணனை தான் வந்திருக்கேன். சார், போலீஸ் எல்லாத்துலையும் போலீஸாக தான் சார் வருவாங்க, அண்ணனாலாம் வரமாட்டாங்க. இங்கே பாருப்பா, நாங்கள் எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டோம். புரியுதா? சார், நீங்கள் என்ன கருமை பண்ணி தொலைங்க, ஆனால் ஃபோனை மட்டும் அருமையோட அம்மா கிட்ட கொடுத்து காரில் ஏற்றி விட்டுருங்க. ஃபோனு கட்டாய கட்டாய வரும், நாங்கள் லெஃப்ட் ரைட் சொல்லிட்டே இருப்போம், அதுக்கேற்ற மாதிரி வந்துகிட்டே இருக்கணும். புரியுதா? ஓகே. ஓ, பயப்படாது. கால் கட்டாயி கட்டாயி வரும், இன்ஸ்ட்ரக்ஷன் டிரைவர்கிட்ட கொடுத்துக்கிட்டே இரு. கேட்டுக்கப்பா, இவங்க சொல்கிறபடி வண்டி விட்டு பத்திரமா போயிட்டு வா. பயப்படாத, போயிட்டு வா, வண்டி எடு வா. பத்திரம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போயிட்டே இரு. ஓகே சார். போட்டு மூடி வச்சிருக்காங்க. அது பக்கத்துல போங்க. வந்துட்டேங்க. என்னையாச்சு சார்? மேடம் கிரவுண்டுக்கு நடுவில் நின்று ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க சார். அப்படியே அந்த மூடி இருக்க அந்த துணியை எடுங்க. அப்படியே அந்த பையன் கீழே இருக்க ஸ்டாண்ட்ல வைங்க. வச்சுட்டு அப்படியே பின்னாடி போயிடுங்க.
பணம் பறக்குது சார். என்னது பணம் பறக்குதா? வருதாடா வருதாடா. வந்துடும் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதிகமாக ஆலிவுட் படம் பார்க்க கூடாது, கீழே தான் ஆளு இருக்குல்ல. க்ளோஸ். என்னடா விளையாடுறீங்களா?